கிரீட்டிங்ஸ் சார். ஒன் நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஷின்குன் லா டனல் இஸ் அன் அப்கமிங் மோட்டாரபிள் டனல் தட் கனெக்ட்ஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷின்குன் லா டனல் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, யார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் இவங்க தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. எந்தெந்த பிளேசஸை கனெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, லடாக் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த ரெண்டு பிளேசஸ் தான் நமக்கு கனெக்ட் பண்ண போகுது. ஷின்குன் லா டனல் அப்படிங்கிறது ஓகேவா. அடுத்தது, ஜோசே ரவுல் முல்லினோ ஹாஸ் பீன் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பனாமாவோட பிரசிடென்ட்டாக தான் இவரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது, ரிசர்ச்சர்ஸ் ஹாவ் டிஸ்கவர்ட் த வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் ப்ளூ ஹோல் நேம்டு டாம் ஜா ப்ளூ ஹோல் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாம் ஜா ப்ளூ ஹோல் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் ப்ளூ ஹோல் அப்படின்னா என்னன்னா, நமக்கு மெரெயினில் ஓகேங்களா, சீல வந்து சி சர்ஃபேஸில் ஐ மீன் சி பாட்டமில் வந்து ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் ஆகும் ஓகேங்களா, ட்ரென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து டாம் ஜா ப்ளூ ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ப்ளூ ஹோல்னால் நமக்கு சீக்கு அடியில் வந்து ஒரு ட்ரென்ச் மாதிரி வரும், கிரியேட் ஆகும். ஸோ அதை தான் ப்ளூ ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கே, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா டாம் ஜா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. எங்கே இது கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மெக்சிகோவில் எவ்வளோ டீப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 420 meters டீப் அப்படின்னு சொல்லி இனிஷியல் ரிப்போர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அடுத்தது, where are the rocks that provided the oldest evidence of earth's magnetic field collector? So recently இந்த ஒரு rocks collect பண்ணிருக்காங்க. So அது வந்து என்ன evidence கொடுக்குது அப்படினா, earth-ஓட magnetic field க்கு ஒரு evidence கொடுக்குது. So எங்க இருக்கு அப்படினு பார்த்தோம்னா, greenland-ல தான் collect பண்ணிருக்காங்க ஓகேவா. So last question, border roads organization recently celebrated its 65th rising day, comes under which ministry அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இந்த மினிஸ்ட்ரி அப்படினா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ தான் வராங்க. border roads இந்தியாவில இருக்கக்கூடிய பார்டர்ல ரோடு போடக்கூடிய அமைப்பு தான் border roads organization, ministry of defense கீழ தான் வராங்க ஓகேவா. சோ இன்னைக்கு prelims point of view 5 question பாத்துறோம், நாளைக்கு 5 question ல மீட் பண்ணலாம். thank you.